அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ஜுன விக்னேஸ்வரன். நான் எஸ்ஜிகேடி ஜனநாயக ஆவல் ஜோஹோபாரு பள்ளியில் பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு பொய் சொல்லாதே. அது ஒரு அழகிய கிராமம். அங்கு முத்து என்ற விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை அருகில் உள்ள காட்டிற்கு கூட்டி சென்று மேய்ப்பது வழக்கம். காலையில் சென்றான் அவன், மாலையில் வீடு திரும்புவான். ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலையை காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் முத்து ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை தன்னுடைய மகன் ராமிடம் கொடுக்கலாம் என்று நினைத்தார். முத்துவிற்கு ஒரு பயம் இருந்தது. ராமு ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்யவே மாட்டான். வேற வழி இல்லாமல் அவனிடமே ஆடுகளை மேய்க்கும் வேலை கொடுத்து பக்கத்து ஊருக்கு சென்றார். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை கூட்டி பக்கத்து உள்ள காட்டிற்கு ஓட்டி சென்றான். காட்டை அடைந்தும் ஆடுகள் பொருட்களை மேய தொடங்கின. ராமு அருகில் உள்ள ஒரு பாறையில் மேல அமர்ந்தான். ஆடுகள் வேலை பார்த்த பழக்கமில்லை என்பதால் பொழுது போகவில்லை. தூரத்தில் சில வயல் வேலை செய்து கொண்டிருந்தனர். வேலை செய்பவர்களின் கவனத்தை இறக்க எண்ணிய ராமு திடீரென புலி வருது, புலி வருது என்று கூச்சலிட்டான். ராமு அலற சத்தம் கேட்டு வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் புலியை விரட்ட கைகளின் கட்டை ஒன்றை எடுத்து ராமுவின் இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக வந்தனர். வந்தவர்கள் அனைவரும் புலி எங்கே, புலி எங்கே என்று ராமுவிடம் கேட்டனர். ஆனால் ராமுவோ புலி வரவில்லை, நான் பொய் சொன்னேன் என்று கூறினான். இதனால் கோபம் அடைந்த அவர்கள் ராமை திட்டி விட்டு சென்றனர். ராமு அவர்களை ஏமாற்றி விட்டு என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். ராமு ஆடுகளை கூட்டி வீட்டை நோக்கி சென்றான். அடுத்த நாள் அதே போல் செய்தான். மூன்றாவது நாள் ராமு ஆடுகளை மெய்ய விட்டனர். ராமு அதே பாறையில் மேல் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து சற்று தொடையில் ஒரு புலி வருவதை கண்டான். ராமு உதவிக்காக அலறினான், புலி வருது, புலி வருது. ஆனால் யாரும் உதவிக்காக வரவில்லை. அனைவரும் அவன் பொய் சொல்வான் என்று நினைத்து கொண்டனர். பாய்ந்து வந்த புலி ஒரு ஆட்டை தூக்கி சென்றது. ராமு கவலையுடன் வீடு திரும்பினான். மாணவர்களே, இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரிந்துவிட்டது? பொய் சொல்லக்கூடாது. நன்றி.